யமனை வெல்ல என்ன வழி என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். எல்லோரையும் மிரட்டி எல்லோரையும் மிரட்டி உயிர் கொண்டு போகின்ற யமன், யாராக இருந்தாலும் சரி அடித்து படையடிச்சு கொண்டு போவான் யமன், அவன் என்னை கண்டடங்க வேண்டும். எதற்காக? எப்படி? உயிர்களை தவிர்த்தல், புலால் மறுத்தல் ஆகிய பண்பை மேற்கொண்டால் யமனை வெல்லலாம். அதனால் சில பேர் செய்யலாமே, அப்படி ஒரு சாமர்த்தியம் இருக்கலாம், சாமர்த்தியம். அடுத்து அது மட்டும் உயிர்கொலை செய்வது செய்ய முடியுமா? அது துணை. உயிர்கொலை செய்தல், உயிர்கொலை செய்யாமலும் புலால் மறுத்திருப்பது படிகட்டு. அடுத்து யமனை வெல்லுவதற்கு வழி வேட்டும். இந்த பண்பு அடுத்தது என்ன செய்யணும்? முடிந்த அளவுக்கு அன்னதானம் செய்யணும். எத்தனை பேர்த்துக்கணும்? அதான் கணக்கில் அணுகாத அன்னதானம் அதே வெட்டி வேலை. ஒரு பேருக்கு ஒரு ஆளும் கணக்கில் அணுகா அன்னதானம் செய்யணும் தானே, பயந்து ஓடி போடுவாங்க. ஒரு ஆள் மாதத்துக்கு ஒரு ஆள் உங்கள் சாப்பாடு போடும். இது செய்து பார், உனக்கு தெரியும் அது உண்மை. இது சத்தியவாக்கா சொல்கிறேன். உன் கையால் மாதத்துக்கு ஒரு அன்னதானம் செய்யக்கூட வாய்ப்பு கிடைத்தால் நீ யமனை வெல்லலாமா? என்னடா ஆச்சரியம், இந்த ஒரு ஆளுக்கு எப்படி இருந்தா? அதில் தான் மகரம் இருக்கு. ஒரு ஆளுக்கு செய்யக்கூடிய மனம் உள்ளவன் நிச்சயம் பத்து பேர் செய்வான். அன்னதானம் செய்யக்கூடிய எண்ணம் வந்தால் யமனை வராதே, வந்தால் அடித்தே கொண்டு விடுவன் சொல்லலாம். மாதம் ஒருவருக்கு அன்னதானம் செய்ய விரும்புகின்றவன், ஏ யமனை குற்றவனே வாங்கியதான் அவையா எப்படி இருப்பான்? பிறகு மலை வாண்டு கருணா கிரேன்னு இருப்பான். அதுக்கப்புறம் எரும மகாட்ட எருமை கடை மேலே வருவான். கண்டாலும் அம்மா பரிசுக்கு இருக்கு. மீசை நாலு மீசில் ஒரு மீசில் நாலு யானைன்னு பாட்டலாம் அப்படின்னு வச்சுப்பான். ஏய் இப்படியா வாயின்னா யாராயவன்? நம்ம கண்டாலே என்ன, நம்ம உடம்பை பார்த்தாலே பயமாக இருக்கும். கருமேக மாட்டே நிற்கிறான் ஆகாயத்துக்கு பூமிக்கு யவன். மீசை முருகிட்ட கண்ணு உள்ள பிடிச்சிருக்கு கணக்கணக்கு. அவனை பார்த்து வாய்க்கு எப்படி நீ வரணும் கேட்டான். இந்த வல்லமை யாரா யாரா உனக்கு கொடுத்தான் கேட்டான். எனது ஆசான் கொடுத்துருக்கிறார். நான் மேற்கொண்ட உயிர்கொலை செய்யக்கூடாது என்று நினைத்தேன். உயிர்கொலை செய்யவில்லை, புலால் உண்ணவில்லை. மாதம் என் கையால் ஒருவருக்கு சாப்பாடு கொடுத்துருக்கிறேன். நிதமும் உன் திருவு ஆசான் திருவடி பூஜை செய்திருக்கிறேன். எவன் கேட்கிறான் இந்த வல்லமை உனக்கு யார் தந்ததுன்னு கேட்டான். எனது ஆசான் தந்தார். எது ஆசான் அகத்தீசன் இந்த வல்லமை தந்தார்னு. ஆசான் ஆசை பெற்ற மக்களுக்கு இந்த பண்பு வரும். யமனை அடைத்து கூப்பிடலாம், வந்தால் அடிப்பேன்னு சொல்லலாம், வராதே சொல்லலாம். சொல்லுகின்ற வல்லமே ஆசான் தருவார். ஆக நமக்கு துணை வேண்டும். பெரியோர் துணை, பெரியோர் துணை கொண்டு ஒரு வல்லி அதிகாரம் இருக்கு. என்ன தான் வல்லமை இருந்தாலும் முன் செய்த வேணா வந்து குறுக்க நிற்கும். எப்படியோ பூஜை செய்வான், ஆனால் குறுக்க வந்து நின்றுக்கிட்டு தடுக்கும். ஒன்று பொருள் வெறியனாக மாறுவான், ஒன்று காமகனாக மாறுவான், ஒன்று ஒரு யானை நிற்கிறவனாக இருப்பான். ஆனால் இதெல்லாம் தடையாக இருக்கும். இதெல்லாம் உடைத்து தர வேண்டிய ஆசான் துணை, உயர்ந்த துணை. அவர்கள் என்ன செய்வார்கள் கேட்க வேண்டும். ஆசானை ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.